நம்ம அந்த பயிற்சியாளர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நான் வந்து கருப்பட்டி ஹோல் கிரைன் திணை பாயசத்தை பற்றி உங்கள் முன்னேற்ற காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து வறுத்த திணை. அதுக்கு பிறகு அந்த வறுத்த திணையை வந்து இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம்னா அதை குக்கரில் போட்டுட்டு அடுத்து நாலு டம்ளர் இந்த அதாவது 1:4 நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிழிச்சிட்டு குக்கரில் வச்சு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அப்புறம் குக்கர்லேருந்து எடுத்துட்டு மறுபடியும் பண்ணணும். இந்த கருப்பட்டியை ஒரு 300 கிராம் போட்டு நல்லா கிண்டணும். அதோடு என்ன பண்ணணும், கால் தேக்கரண்டி வந்து இது சுக்குப்பொடி, கால் தேக்கரண்டி வந்து இது நம்முடைய ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி முடித்த பிறகு அதை உடனே இறக்கிட்டு அப்புறம் வந்து இந்த நட்ஸுன்னு சொல்லக்கூடிய முந்திரி பருப்பு, பாதாமும் அதே மாதிரி பிஸ்தாலாம் போட்டு நட்ஸில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை பசு நெய்யில், அதை பசுமாட்டு நெய்யில் வறுத்து போட்டு கிண்டிட்டு கடைசியில் ஒரு 1.5 டம்ளர் நீங்கள் வந்து தேங்காய் பாலை ஊற்றி, அது தேங்காய் பால் ஊற்றும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிருந்தவங்க தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ எடுத்துகிட்டு அப்புறம் இளம் சூட்டோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். திணை பாயசம், திணை கருப்பட்டி பாயசம், இது மாதிரி ஒரு சத்தான ஒரு பாயசத்தை நீங்கள் வந்து எடுக்க முடியும். இது வந்து கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள், நோயர்கள் எல்லாருமே சாப்பிடலாம். இது ஒரு அருமையான உணவு. இந்த உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். நரம்பு மூட்டு வலி, மற்ற கழுத்து வலி, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதில் இந்த முழு தானியத்தில் வந்து திணை பாயசம் வந்து மிக மிக ஒரு சிறந்த குணமாக கருதப்படுகிறது. இதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு டெய்லி கூட சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கிறது இது நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு டெமோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.